பாரம்பரிய கலைனா கண்டிப்பாக கரகாட்டமாக தான் இருக்கும். அது எங்கே போனாலும் நீங்கள் அது தமிழுக்கு சொந்தமான ஒரு விஷயம். தஞ்சாவூரில் பிறந்தது அது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படின்னா இந்த வாழ்ந்த சூழ்நிலை தான் நான் சொன்னேன். கோயில் திருவிழாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து ஆடுவாங்க கரகாட்டம். இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது ஒரு போத்தல் எடுத்து தலையில் வச்சு ஆடினாலே அது போத்தல் உழுந்துடும். இது இவ்வளோ பெரிய குடத்தில் இவ்வளோ டெக்கரேஷன்லாம் ஆடுறாங்களே, அதுவும் கீழே பணத்தை வச்சு கீழே பணத்தில் பணம்லாம் எடுப்பாங்க, அதை புடவெல்லாம் விரித்து அந்த புடவையும் கட்டுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இதுலேருந்து இதில் ஒரு விஷயம் கற்றுக்கலான்னு சொல்லி தான் இந்த மாங்குயிலை புங்குயிலை ராமராஜன் படம் பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு. அடாடா அவ்வளோ அழகான ஒரு படத்தை எடுத்து நம்மளுக்கு இந்த கலையும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் தான் ஏன் போய் சொல்லக்கூடும் சொல்லணும். வாட்டர் பாட்டில் வச்சு தான் ஆடி அதுக்கப்புறம் செம்பாகி செம்பாகி கரகம் ஆகி அந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் ஆகுனது. நான் முதல்ல சொந்தமாக தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மலேசியாவில் வந்து கரகாட்டம் மாஸ்டர் இருக்காங்க, சேம் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் விஷயம் கற்றுக்கிட்டேன். ஆனால் மெயினாக வந்து மதுரையில் வந்து கலை மாமணி லட்சுமி அக்கான்னு ஒருத்தங்க இருக்காங்க, லட்சுமி அம்மா, அவங்க கிட்ட தான் மொத மொதல் கரகாட்டம் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கரக பூபதின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரையும் வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு. அவங்க தான் மெயினாக எனக்கு இந்த கரக விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்க. ரொம்ப இல்லை, ஓரளவு ஆடுவேன், ஆடி எல்லாம் செய்வேன். சரி, ஓகே. அந்த பேலன்ஸ் பண்ணுற விஷயம் எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா, அதாவது தலையில் வச்சு அது ஒரு பார் வெயிட்டாக இருக்கும். அதாவது அட்லீஸ்ட் ஒரு 2.5 கிலோவாச்சும் இருக்கும், 2.5 கிலோ 3 கிலோ, அது டிபெண்ட் நீங்கள் எவ்வளோ வெயிட் போட்டு நீங்கள் தலையில் நிற்க வைக்கிறீங்கன்னு. அந்த விஷயம் வந்து ஆடணும், ஆடும் போதே அது மூச்சு வாங்கிடும். ஆடிக்கிட்டே மூச்சு வாங்குறது, அது வந்து பின்னாடி முதுகில் கவுத்து அது முன்னுக்கு எடுத்துகிட்டு வர்றது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக பண்ணுவேன். ஆனால் ரொம்ப லேட் ஆகும். இங்கே உள்ளவங்க கரகாட்டம் ஆடுற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு அவ்வளோ மாயம் இதெல்லாம் செய்வாங்க, அவ்வளோ வரைக்கும் இல்லை, ஆடுவேன், ஓரளவுக்கு ஆடுவேன். தென் என்னதுன்னா மாங்குயிலே புங்குயிலே பாட்டு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணால் அது யாரும் செய்யாத ஒரு விஷயம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாடிக்கிட்டே அந்த பாட்டு பாடுவேன். ஓ, பாடிக்கிட்டே ஆடுவீங்க? ஆமாம். மூச்சு வாங்காது? ரொம்ப வாங்கும் தான், ஆனால் அது ப்ராக்டிஸ் பண்ணியாச்சுல, அதை நம்மளுக்கு இயல்பாயிருது. கண்டிப்பாக எங்களுக்காக இன்னொரு நாள் நீங்கள் வந்து அதை ஆடி காட்டணும், நாங்கள் அது எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இவ்வளோ சூப்பராக பாடுறீங்க, இவ்வளோ சூப்பராக ஆடுவீங்க அப்படின்றதையும் மக்கள் வந்து பார்க்கணும்ல. சரி, உங்களுடைய இரண்டாவது வீடு தமிழகம் எப்படி இருக்குது? இங்கே கிடைக்கிற லவ் எப்படி இருக்குது? இந்த மக்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, ரெஸ்பான்ஸ்லாம்? இங்கே உள்ள மக்கள் வந்து ரொம்ப ஸ்வீட்டான மக்கள். பழகின 2 மினிஸ்டர்லேயே வந்து நம்மளை கூட மிங்கிள் ஆயிடுறாங்க. நான் தமிழகத்தில் வந்து தஞ்சாவூரில் தான் மொதல் நான் வந்தேன். தஞ்சாவூர்லேருந்து எனக்கு அம்மா இருக்காங்க, ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு தான் போவோம். அவங்க தான் ஜீவரேகா அம்மான்னு சொல்லி, அவங்க பத்து வைத்தியக்காரவங்க வீடுன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அவங்க வீட்டில் தான் இத்தனை வருஷமாக ஒரு 10-15 வருஷம் அவங்க வீடு தான் இருந்தால் அங்கே இருப்பேன். தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போவேன். அப்புறம் எங்கே அதுலேருந்து ஒரு சொந்தங்கள், அதாவது அப்படியே சித்தி இருக்காங்க, ஜமுனா சித்தின்னுங்க இருக்காங்க, அப்படியே சொந்தங்கள் கூடி 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 நிறைய இருக்காங்க. அதை நம்மளுக்கு எங்கே போனாலும் ஒரு ஃபேமிலி இருக்காங்க நம்ம இந்த இது, அதாவது கூட பிறந்த ரத்தமும் அது கூட நம்ம நினைக்கிற இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம சொந்தம் வந்து அது நம்ம சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். பழகிற விஷயம், அதாவது இப்போ சென்னையில் இல்லை தமிழகத்தில் வச்சுக்கிட்டா ஒரு பழக்கம், நம்ம ஒருத்தங்க பழகிறோன்னு நினச்சிக்கிட்டா அவங்க உண்மையாக பழகுவாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அதாவது எல்லாரும் சொல்ல சில பேர் அப்படியே இருக்காங்க. அதாவது நம்ம ஒரு பழகிட்டோன்னு ஒரு பாண்டிங் அப்படியே கிரியேட் ஆகுறது ஃபேமிலியாக, அது நிறையா பேர் இருக்காங்க. எப்படின்னு சொல்கிறதுன்னு சொல்கிறதுன்னு தெரியல.